எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள் குவைத் செல்லும் ஒவ்வொரு விமானத்திலும் பயணிகளின் எண்ணிக்கையை முப்பத்தி ஐந்தாகவும் வெளிநாட்டிலிருந்து குவைத் விமான நிலையத்துக்கு வரும் மொத்த பயணிகளின் எண்ணிக்கையை ஒரு நாளைக்கு ஆயிரமாகவும் கட்டுப்படுத்த முடிவு மேலும் தொடரும் என்று அறிவிப்பு வழியாக இருக்கின்றன இது தொடர்பாக சிவில் விமான அதிகாரிகள் வெளியிட்டுள்ள முந்தைய அறிக்கை காலவரையின்றி நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குவைத் வந்து சேரும் விமானங்களின் பயணிகளின் எண்ணிக்கையையும் தினசரி விமான நிலையத்துக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்தும் வகையில் விமான அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிட்டனர் பிப்ரவரி ஆறு வரை தடை விதிக்கப்பட்டது இந்த அறிவிப்பு காலாவதியாக இன்னும் மூன்று நாட்கள் உள்ள நிலையில் தடை காலவரையின்றி நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த முடிவு குவை திரும்பும் வழியில் துபாய் போன்ற சந்திப்புகளில் சிக்கித் தவிக்கும் தமிழர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பயணிகளை நிறுத்த வாய்ப்பு உள்ளது என்றும் அறிவிப்பு வெளியாக இருக்கின்றன குவைத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரிக்கும் நிலையில் விமான நிலையம் மூடுவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட இருக்கின்றன குவைத்தில் கடந்த ஒரு மாதத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு மீண்டும் படிப்படியாக அதிகரித்து இன்று கடந்த பல மாதங்களாக இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ள நிலையில் விமான நிலையம் மூடுவது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குவைத் சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் விமான நிலைய சிவில் ஏவியேஷன் அதிகாரிகளிடையே வியாழக்கிழமை நடைபெறும் கூட்டத்தில் இது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படலாம் என்று அரசாங்க வட்டாரங்களை மேற்கோட்காட்டி தினசரி நாளிதழ் சற்று செய்தி வெளியிட்டுள்ளது வெளிநாட்டிலிருந்து கொரோனா எதிர்மறை சான்றிதழுடன் நாட்டுக்கு வரும் பயணிகளும் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளில் வைரஸ் பாதிப்பு அதிக கண்டறியப்படும் சூழ்நிலையில் இவற்றை கையாள்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் தேவையான வழிமுறைகள் மற்றும் தீர்வுகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்குள் உழையும் பயணிகளுக்கு விமான நிலையத்தில் பிஎஸ்சிஆர் பரிசோதனைக்காக தற்போதைய நடைமுறைகளை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களும் இதில் அடங்கும் அரசின் சுகாதார நெறிமுறைகளை மீறி திருமணம் விருந்துகள் மற்றும் கூட்டங்கள் உள்ளிட்டவைகளில் கலந்து கொள்வதால் இதுபோன்ற பாதிப்புகள் அதிகரிக்க முக்கிய காரணமாக அமைகின்றன நாட்டில் தற்போதைய சுகாதார நிலைமை கவலை அளிக்கின்றது நோய் தொற்று வழக்குகள் ஒவ்வொரு நிமிடமும் அதிகரித்து வருகின்றன இதையடுத்து நாட்டின் குடியிருப்பாளர்கள் தங்கள் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை புறக்கணித்தால் லாக்டவுன் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளுக்கு திரும்புவோம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாகவும் செய்தித்தாள் தெரிவித்திருக்கின்றது மேதகு இந்திய தூதுவர் திரு சிபி ஜார்ஜ் அவர்கள் எச்இ திட்டமிடலுக்கான உச்ச கவுன்சிலின் பொதுச் செயலாளர் டாக்டர் கலீத் ஏ மஹதி பரஸ்பர வளர்ச்சிக்கான பல்வேறு துறைகள் மற்றும் வெளிநாடுகளில் பொருளாதாரம் களத்தில் இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் இடையிலான நிறுவன ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த வழிகள் மற்றும் வழிமுறைகள் குறித்து இந்த சந்திப்பு இரண்டாம் மாதம் இரண்டாம் திகதியன்று நிகழ்ந்திருக்கின்றது குவைத்தில் போதை மருந்து கும்பலின் சூழ்ச்சியில் சிக்கிய இந்திய இளைஞர் விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது குவைத்தில் வேலிக்காக வந்த இந்திய இளைஞர் போதை மருந்து கும்பலின் சூழ்ச்சியில் சிக்கி தண்டனை பெற்று வருகின்ற நிலையில் இதன் உண்மை நிலை குறித்து விசாரிக்க இந்திய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது கொச்சியின் நாயரம்பலம் பகுதியைச் சேர்ந்த ஜோமோன் என்ற இளைஞர் குவைத் விமான நிலையத்தில் வைத்து போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் ஜோமோனின் தந்தை வேண்டுகோளின் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் ஜோமோன் குவைத் விமான நிலையத்தில் வைத்து அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் ஜோமோன் குவைத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் விற்பனையாளராக வேலைக்கு வந்தார் வேலைக்கு விசா எடுத்து வழங்கிய என்ற நபர் கொச்சி விமான நிலையத்தில் வைத்து குவைத் கிளம்பிய நேரத்தில் ஜோமோனிடம் ஒரு பையை ஒப்படைத்தார் மேலும் அவர் வேலைக்கு செல்லும் சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள வேறொரு ஊழியரிடம் கொடுக்குமாறும் அறிவுறுத்தினார் வேலை வாங்கி கொடுத்த நபர் என்ற நம்பிக்கையில் ஜோமோன் பையை குவைத்துக்கு எடுத்து வந்தார் இதையடுத்து குவைத் விமான நிலையத்தில் வைத்து நடத்தப்பட்ட சோதனையில் பையில் போதைப்பொருள் பொருள் இருப்பதை கண்டறியப்பட்ட நிலையில் ஜோமோன் கைது செய்யப்பட்டார் ஜோமோன் தான் குற்றவாளி அல்ல என்று நீதிமன்றத்தில் கூறிய போதிலும் தனக்கு சாதகமான ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியாத நிலையில் குவைத் நீதிமன்றம் குற்றவாளியாக தீர்மானித்து ஆயுள் தண்டனை விதித்தது ஜோமோனின் தந்தை கிளெட்டஸ் இந்த மோசடியை உணர்ந்து அந்தோணிக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளித்தார் காவல்துறை அதிகாரிகள் சிலரை கைது செய்த போதிலும் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவர் உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் மத்திய அரசும் ஜோமோன் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க ஏதேனும் ஆதாரங்கள் இருந்தால் குவைத் அரசாங்கம் அவருக்கு மன்னிப்பு அளிக்கும் என்று கூறியுள்ளது இந்த சூழலில்தான் தான் கிளிட்டஸ் நீதிமன்றத்தை அணுகியிருக்கின்றார் போதைப் பொருள் கடத்தல் குறித்து விசாரிப்பதன் மூலம் உண்மை வெளிவராவிட்டால் வளைகுடா உள்ளிட்ட நாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் அதிகமான இளைஞர்கள் இதுபோல் ஏமாற்றப்படுவார்கள் என்று உயர்நீதிமன்றத்தில் அவர் கூறியுள்ளார் இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்துமாறு நீதிபதி விஜய் அருண் சம்பந்தப்பட்ட குற்றப்பிரிவுக்கு இன்று உத்தரவிட்டிருக்கின்றார் குவைத்திலிருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவை டிவிஎஸ் டிராவல்ஸ் மூலம் இந்த விமான சேவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது டிக்கெட் தேவையானவர்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தங்களது சிறப்பு பயணத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த விமான சேவை செப்டம்பர் மாதம் பத்தாம் திகதியும் மற்றொரு விமானம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதியும் மற்றொரு விமானம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதியும் செல்ல இருக்கின்றது இந்த விமானம் குவைத்திலிருந்து நேரடியாக இலங்கைக்கு செல்ல இருக்கின்றது விமான டிக்கெட் தேவையானவர்கள் முன்னால் தெரியும் இந்த தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்கள்